சக்கர வந்து சேர்ந்தது அது விஷயமா தான் யோசிச்சிட்டு இருக்கேன் உட்கார் வணக்கப்பா ஓ நல்லா இருக்கு என்ன இதெல்லாம் வந்ததும் வராணுமா பலகாரம்டா சாப்பிடு பல வாரங்கள வர தொட மாட்டேன் விவகாரத்துக்கு வா என்ன சொல்ற நீ முதல்ல பலகாரம் சாப்பிடுறா தொட மாட்டேன் தொட மாட்டேன் பாவி என்னடா சிறுபாணி நான் என்ன விஷயம் பேச வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்க நீ இல்லடா உன் லெட்டரை பத்தி என் சொந்தக்காரங்க கிட்ட கலந்து பேசினே அப்படியே இருந்தா நீ என்ன சொல்றே கேட்டிருக்கேன் நானு அடே ஒரு முறைக்காகாவது கேட்க வேண்டாமா உங்கள முறைக்காக வரணும்னா நீ உன் சொந்தக்காரங்க கால போய் விட நான் உன் கால விடுறேன் விஷயத்தை சொல்லு அப்ப நீ என்ன பேசி விட மாட்டேங்கற பேசிடா நீயே பேசிக்கோ பேசிட்டு ர அப்படியே டேய் சுப்ரமணியா என்ன சொன்னா உன் சொந்தக்காரன் அப்படி வா வழி அமைதியா கேளு அவங்க என்ன சொல்றாங்கன்னா மத்த எல்லா வகையிலும் அவங்களுக்கு திருப்தி தான்டா ஆனா ரெண்டாம் தாரமாச்சேன்னு தான் ரெண்டாம் தாரமா தாரம் தான்டா ரெண்டு மாப்பிள நம்பர் ஒன்னு டேய் சுப்ரமணியா நீயும் நானும் கல்யாணத்துக்கு ஆசைப்பட்ட தான்டா ரெண்டாம் தாரம் என் மாப்பிள்ளைக்கடா சிங்கக்குட்டி டேய் என் பொண்ணு கொடுத்தேன்டா அவ போனதுக்கு அப்புறம் அதே மாப்பிள்ளைக்கு இன்னொரு பொண்ணை தேடி திரிஞ்சிட்டு இருக்கேன்னா எந்த முறையில மாமனார இல்லடா அவனுக்கு அப்ப முறையில டேய் இந்த உலகம் பூரா அவன் சல்லடை போட்டு சலிச்சு எடுத்தாலும் என் மாப்பிள்ளை மாப்பிள்ளை உன் பொண்ணு கூடாது என்னமோ பேசுறான் டேய் நல்ல சிவம் சுந்தரத்தை பத்தி நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா என்ன என்ன யோசனை இல்லடா அந்த விஷயத்தை நீயும் நானும் பேசி முடிவு பண்ணிட்டா போறுமா ஊரெல்லாம் தள்ளிட்டு வா உட்கார்ந்து பேசிட்டு போ ஊரெல்லாம் எதுக்குடாப்பா அந்த புண்டை ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா இன்னும் கேட்கலையா ஏண்டா என் கடைசி எப்படா கடைசி உனக்கு நேத்துக்கு இது என்ன பண்ணிட்டு இருக்க தப்புதான்டாப்பா கேட்டுடுறேன் கேளு கூப்பிட்டு கேளு கூப்பிட்டு என்னமா வா வந்துட்டியா கேளுடா கேளு இந்த பாருமா நாங்க பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேல்ல உன் அபிப்பிராயம் என்னம்மா சொல்லு என்னப்பா நீங்களும் அவரை சாப்பிட சொல்லுங்க கேட்டியாடா இந்தாமா நீ உங்க அப்பராட சுத்தி வச்சு பேசிட்டு தான் முணுக்கணும் கோவம் வந்துடும் என்ன ஏதுங்கிறது சிறக வர வர என்னங்க இது சாப்பிடுறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் முதல்ல சாப்பிடுங்க பாருமா அவன் சொல்றதுக்கு தகுந்தாப்புல நீயும் பேசிக்கிட்டே நிக்கிறியே கம் டு சம் குயிக் டிசிஷன் அண்ட் டெல் ஹிம் இல்ல இல்ல ஏன்னா கஷாம என்ன பிரச்சனை பண்ணி ஒண்ணும் இல்லடா சொல்றதே சீக்கிரமா சொல்லுன்னு சொன்னேன் இனிமே நீ எந்த விஷயம் பேச வேணாம் நல்லா நான் பேசுறேன் சரிதான் என்னம்மா என் மாப்பிள்ள கட்டி உனக்கு இஷ்டம் இருந்தா அப்பா சாப்பிடுங்கன்னு சொல்லு அப்படி உனக்கு இஷ்டம் இல்ல வாய மூட்டி பாட்டு போயிட்டு நானும் போயிட்டே இருக்கேன் என்ன சாப்பிட சொல்றியா சொல்லம்மா உனக்கு இஷ்டம் இல்ல நீ போயிடுமா வரண்டா சாப்பிடுங்கப்பா விஷயம் குடும்பத்தில் நடந்த கொடுமை தெரியல அதனால ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு மாப்பிளைய கேட்டேன் எப்படி கேட்டேன் தலைகளை நின்னு கேட்டையா ஆனா அங்க அவனாலையும் விட முடியல என்னாலையும் விட்டு கொடுக்க முடியல இது பெரிய ரகலையா இருக்க அதனால நீங்க எல்லாம் சேர்ந்து அவன ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணிக்கிறானா இல்லையான்னு கேட்டீங்க சொல்லிட்டீங்க முடிவா ரெண்டாம் கல்யாணம் எதுக்காகன்னு கேளுங்களே அவனுக்கு என்ன வயசாயாச்சு இன்னும் பத்து கல்யாணம் பண்ணிக்கலாமே என்னுடைய வயசையும் வாலிபத்தையும் காப்பாத்திக்கிட்டு ஆயுசு பூரா யோக்கியமா இருந்துட முடியும்னு எடுத்து சொல்லுங்க அது இருந்துருவான் ஐயா இருந்துருவான் அவன் கெட்டு போயிடுவான் அங்கங்க சுத்துவாங்கிற பயத்துல நான் சொல்லல அவன் பொண்டாட்டி இல்லாமல காலத்துல தள்ளிவிடுவான் ஆனா எனக்கு ஒரு மகத்த வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது அம்மான்னு கூப்பிட்டுறியா பழைய கவனத்துல பதில் கொடுக்க ஆள் இல்லையே சரி அவன் பொண்டாட்டி வேண்டாங்கறல கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல விட்டுட்டு போக சொல்லியா என்ன தம்பி ஐயா சொல்றது ரொம்ப கண்டராவியா இருக்குங்களே சரின்னு சொல்லுங்க தம்பி யோ என்ன யாரு அவர் பேசுற குருட்டு கட்சி நீங்களும் சேர்ந்து பேசுறீங்க அவருக்கு மகா வேணும்னா நான் தான் கல்யாணம் கட்டிக்கணுமா ஊர்ல எவ்வளவோ அனாத பொண்ணுங்க இருக்குது அதுல உன்னை பார்த்து சுகாரம் எடுத்துட்டா போகுது சரிதான் அதுவும் நியாயமான கேள்வி தானே எதையா நியாயம் தம்பிக்கு எப்ப இஷ்டம் இல்லையோ இனிமே நீங்க புடிவாதம் பண்றது ஒரே இல்ல இந்த விஷயத்த நீங்க விட்டுருங்க நிறுத்துங்க ஏயா இவ்வளவு சிரமப்பட்டு உங்களை எல்லாம் வர வச்சது எதுக்கு என்ன சமாதானப்படுத்துறதுக்கா ஏன்ச்சு போங்கயா சீக்கிரம் போங்கயா மகா மனுஷங்க நம்பி இவங்களை வர வச்சுன டேய் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இந்த பசங்க யாரா திரும்படா இந்த பக்கம் நாமே நேரடியா பேசி தீர்த்துக்கோம் திரும்படா கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாத அத சொல்ற சொல்ல வேண்டியதெல்லாம் அப்பவே சொல்லிட்டேன் சொன்னடா பொண்டாட்டி வேண்டாம்னு ஒத்துக்கிட்டேன்
எனக்கு ஒரு மகளை கொடுறாப்பா என்ன மாட்டேன் என்ன அதுக்கும் ஒத்துக்கிட்டேன் ஏண்டாப்பா இந்த குழந்தை தூக்கி வச்சுட்டு இருக்கிய இது யார அம்மான்னு கூட்டிச்சு யாரா கூட்டிச்சு கற்பகத்து கூட்டிச்சுல கற்பகம் செத்ததுக்கு அப்புறம் அவ ஞாபகத்துல இந்த குழந்தை தூக்கத்துல உணர்றத நீ கேட்டிருக்கியா கேட்டிருக்கியாடா கேட்டிருக்கேன் அப்போ இந்த குழந்தைக்கு தாயின் ஏக்கம் இருக்கு இல்லையா சொல்றா தாயின் ஏக்கம் இருக்கா இல்லையா இருக்குல உனக்கு பெஞ்சாதி வேண்டாம் எனக்கு பொண்ணு வேண்டாம் இந்த குழந்தையின் தாயில்லாத ஏக்கத்தை தீக்க ஒரு தாயை கொண்டு வந்து கொடுன்னு கேட்க என்னப்பா சொல்ற என்ன இப்படி பேசுறீங்க வரப்போறவ இந்த குழந்தைக்கு அம்மாவா இருந்து அன்பு செலுத்துவான்னு எந்த நம்பிக்கையில இப்படி கேக்குறீங்க டேய்ப்பா உன் அழல நிக்கிறது பேயா இருந்தாலும் அது தாயா மாறிடு மேடம் உன் காத்து பட்டாலும் வரவ கற்பகமா மாறிடுவாங்க நம்பிக்கையில தாண்டாப்பா நான் சொல்றேன் என்னப்பா சொல் இந்த குழந்தை தாய் இல்லாம கொல்ல போறியா ஏற்பாடு செய்யுங்க ஏற்பாடு செய்யுங்க ஓ மதுவா தாரிதாயலே மதுஷரம் புரிந்தவர்ண சந்தோடலே மதுநோடலே மதுன பார்த்திபகும் ரஜ நீங்க மீனாட்சி வந்தால நல்ல காரியம் நடந்த அன்னைக்கு குழந்தை இப்படி மாப்பிளை அடவச்சு இல்லம்மா நீ சொல்லாமே உங்க அப்பா பக்கத்துக்கு நான் வரவே மாட்டேன் இப்போ சந்தோஷம் தானா வா அப்பா அப்பா அப்பா
நீ படிச்ச பொண்ணு புத்திசாலி பொண்ணு அந்த நம்பிக்கையிலதான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். அந்த விஷயம் எந்த பொண்ணுமே கொஞ்சம் அதிர்ச்சி அடையக்கூடிய விஷயம்தான். பரவாயில்லப்பா சொல்லுங்க. பாருமா, உன் வீட்டுக்காரனுக்கு இந்த கல்யாணத்துல இந்த கல்யாணத்துலனா மறு கல்யாணத்திலேயே அவனுக்கு இஷ்டம் இல்ல. அப்படியா? ஆமாம்மா. அதுக்கு காரணம்ப்பா, கற்பகத்தை நம்மாலேயே மறக்க முடியல. அவ்வளவு சீக்கிரத்தில் அவரால் இப்படி மறக்க முடியும். அதான் ராஜா, அதுவேதான் காரணம். பாருமா, அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க நான் எவ்வளவோ கத்த விட்டெல்லாம் பண்ணி பார்த்தேன், நடக்கல. கடைசியா இந்த குழந்தைய காட்டி இதுக்கு ஒரு அம்மாவை கொண்டு வந்து கொடுறான்னு புத்தன் விழுந்தோம். இது ஏன் உங்ககிட்ட சொல்ல வந்தேன்னா, பாருமா, நீ அவனுடைய அன்பை நேரடியா பெறணும்னா கொஞ்சம் சிரமம் பண்ணும். அதுக்கு ஒரு சுருக்கமான வழி சொல்லி கொடுக்குறேன். இந்த குழந்தை உன்னை என்னைக்கு அம்மான்னு வாய் நிறைஞ்சு கூப்பிடுறவன் கேட்கிறானோ அன்னைக்கு உன்னை மனைவின்னு மனசார ஒத்துவாம்மா. அந்த அம்மா வழி அந்த வழியிலேயே முயற்சிக்கிறேன். சரிம்மா, போய் வாம்மா. என்னம்மா இருட்டும்மா? பரவாயில்லப்பா, என்னோட இருக்கு. இல்ல, நான் பாத்துறேன்மா. பரவாயில்லப்பா.